வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பது பெருமகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. பண மந்திரங்கள் அப்படின்ற புத்தகத்திலிருந்து நம்ம தொடர்ந்து சுய கட்டளைகளை பார்த்துட்டு வரோம். டே ஒன் நேத்து முதல் சுய கட்டளை, நான் ஒரு பண காந்தம், அவன் மணி மேக்னெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ரைட். இதை 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதியிருப்போம். நாம் மணி மேக்னெட்டா ஒரு பண காந்தமாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும், மாறாமல் இருக்க என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம், ரைட். அடுத்தது 2வது விஷயம், நான் எளிதாக பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு சொன்னோம். எளிதாக பணத்தை ஈர்க்கிறேன், இந்த கீவேர்டு என்ன, எளிதாக நம்ம பணத்தை ஈர்க்க முடியுதா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி, ஒரு $1 million கொஸ்டின். ஈர்க்கவே முடியல, பணம் வந்து ரொம்ப டஃபஸ்ட் திங்காக இருக்குது. இந்த மனநிலையை முதல்ல நம்ம மாற்றணும். அது ஈஸி அப்படின்னு மனசை நம்ப வைக்கணும். மனசுக்கிட்ட அட்லீஸ்ட் பொய்யாவது சொல்லி 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 நான் ஈஸியாக பணத்தை அப்சர்வ் பண்ணுறேன். பணம் என்னை நோக்கி வருது, அவ்வளோதான், ஈஸியாக வருது. ஈஸி அந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். அடுத்த பண சுய கட்டளை, நான் எதிர்பாராத பணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். எதிர்பாராத அப்படின்னும் போது மேபி இது நெகட்டிவா, அப்படி கிடையாது, அன்எக்ஸ்பெக்டட். அதான் நம்ம எனக்கு ஒரு பணம் வருதுன்னு எதிர்பார்க்குறேன், அந்த பணம் வருது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஆனால் நான் எதிர்பார்க்காத பணம் வருது, சம்மந்தமே ஒரு பணம் வருது, திடீர்னு ஒரு போனஸ் வருது, ஒரு டிவிடெண்ட் வருது, ஒரு இன்சென்டிவ் வருது, பணமே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஒருத்தர கொடுத்த பணம் அதில் வருது. இந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும், நடக்கும். அதற்கு நம்மளோட மனசை தயார்படுத்திக்கணும். எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத பணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு மைண்ட் செட்டை மாற்றணும். இப்போ இந்த மைண்டு பணத்தை கொண்டு வர்றதுக்கு சில பிளாக்கேஜ் போட்டிருக்கு, அதுதான் நம்ம பார்த்தோம் இந்த டே ஒன்ல, ரைட். அந்த பிளாக்கேஜ் என்ன, பணத்தை பற்றி நெகட்டிவ் எண்ணங்கள், பணத்தை பற்றி நெகட்டிவ் எண்ணங்கள் ஏன் வருது, அதை எப்படி மாற்றணும் அப்படின்றத நாளைக்கு நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு பணத்தை ஈர்ப்பதற்கான அனைத்து எதிர்ப்பையும் நான் வெளியிடுகிறேன். பணத்தை ஈர்க்க போறேன், சரியா? இப்போ என்ன பிரச்சனை, என்கிட்ட நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, எனக்கு அப்டக்கிள்ஸ் இருக்கு, மைண்ட் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது, அதை நான் வெளியில் தள்ளுறேன், துரத்தி விடுறேன். எதிர்ப்பே இருக்கக்கூடாது. எதிர்ப்புன்ற வார்த்தையை நான் வந்து அதை வந்து காஷியஸாக போட்டிருக்கேன். எதிர்ப்பு என்பது நெகட்டிவ் கிடையாது. லாஸ்ட்ல சொன்னால எதிர்பாராத பணத்தை, அது போல எதிர்ப்பை நான் வெளியிடுகிறேன், விட்டுறேன், எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், வேணாம், என்கிட்ட எதிர்ப்பே இல்லை, பணம் என்னை நோக்கி வரட்டும். இதே போல தான் மனிதர்களும், மனிதர்கள் நமக்குள்ளே வர்றதுக்கு அந்த அன்பை கொடுப்பதற்கு நம்ம நிறைய தடைகளை நம்ம போட்டு வச்சுருவோம், அதனால தான் அன்பு கிடைக்கல, அன்பு மாதிரி தான் பணம், சரியா? அடுத்தது நான் பணத்திற்கான காந்தம், நான் மணி மேக்னெட், திரும்ப திரும்ப சொல்ல மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகட்டும். நான் பணத்திற்கான காந்தம், செழிப்பு எனக்கு ஈர்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், பணம் ஈர்க்கப்படுகிறது, இப்போ செழிப்பு எனக்கு ஈர்க்கப்படுகிறது. இந்த மாதிரியான பாசிட்டிவ் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறதே இல்லை, வழக்கத்திலே இல்லை. எது எது தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதை மாற்றி செழிப்புன்ற வார்த்தை, அட்டகாசமான வார்த்தை, அந்த செழிப்புன்னு சொல்லி பாருங்க, கண்ணை மூடி சொல்லி பாருங்க, செழிப்பு, செல்வ செழிப்பு, எப்படி இருக்கு, இப்போ நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க, செழிப்புன்னா நார்மலாக இருக்கும், செல்வ செழிப்பு. அப்போ செழிப்புனாலே நமக்கு செல்வ செழிப்பு தான், அது ஏதோ ஒரு செழிப்பு வரட்டும் வாழ்க்கையில். இந்த லாஸ்ட் இன்னைக்கு பண மந்திரங்கள் புத்தகத்திலிருந்து இன்னைக்கு 2வது நம்ம பார்க்குறோம், 6வது சுய கட்டளை. இதையும் 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். இப்போ நான் சொன்ன 6 சுய கட்டளைகளையும் 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். இது வேற ஒன்றும் கிடையாது, ஈர்ப்பு விதியோட ரகசியத்தில் ஒன்று, அவ்வளோதான். 3 தடவை சொல்லணும், 8 தடவை எழுதணுன்றது. ஏன்னா 3×8 24×7 ஒரு ஃபார்முலா இருக்கு. 24 7 நாள் பண்ணணும். இதை பண்ணால் லைஃப்பில் ஜெயிக்கலாம். அதாவது 24×7 ஒரு ரூல் இருக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன், அதை தான் நான் சொல்லித்தரேன். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பணம் எளிதாக என்னிடம் வருகிறது, பணம் ஈஸியாக வந்துட்டு இருக்கு எனக்கு, அதை நான் நம்புறேன், நம்ப வைக்கிறேன். பணம் என்கிட்ட ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா பணம் வந்து டஃபஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் போது தான் நாம்மளே அந்த பணத்தை டஃபாக மாற்றுறோம். இப்போ வருதோ இல்லையோ அதை நினைக்கும் போது என்ன ஆகும், ஈஸியாக வரும். அதனால சுய கட்டளை பொறுத்த வரைக்கும் உங்களோட மைண்ட் சேஞ்ச், உங்களோட மைண்ட் ஆறா பாடி ஆறாவோ மாற்றும். 10 விஷயங்கள் இருக்குது, அதில் ஒன்று தான் இந்த சுய கட்டளைகள். இங்கே 10 பண்ணணும், அதற்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கீழே இருக்குது, தங்க நேரம் சொல்லிட்டு அதை முறையாக பயன்படுத்துங்க. வெறும் 90 நாட்களில் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்கு கடன் இருக்கா, கமிட்மெண்ட் இருக்கா, கனவுகள் இருக்கா, எல்லாத்துக்கும் அட்டகாசமான ஒரு சொல்யூஷன் தங்க நேரம். அதை முழுமையாக பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு, நீங்கள் ஒரு சாம்பியன்.